வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஜூன் மாதம் 21ஆம் தேதி 16 மாவட்டங்களுக்கு தற்போது கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக சென்னையில் 36 விமான சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டன. அதன்படி இந்த 16 மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள், தற்போது நிலவரப்படி என்ன முக்கியமான செய்தி தற்போது கொடுக்கப்பட்டாங்க இளமை, இப்போ நம்ம ப்ரீஃபை பார்த்தலாம், மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாமல் போங்க. இன்றைய நாட்கள் 16 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. சென்னை வானிலை ஆய்வம் இயக்குனர் செந்தாமரை கண்ணன் அவர்கள், தெற்கு ஆந்திரா பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிளர்க்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான இடங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டது. அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என கூறப்பட்டனர். அதே போன்று இன்றைய நாட்கள் முதல் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தான் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்படும் சொல்லப்படுறாங்க. அதாவது ஒரு வருடங்களில் தென்மேற்கு பருவ காற்றின் காரணமாக தான் தமிழகத்தில் அதிகமான மழை பெய்யக்கூடும் பருவங்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நன்றி, வணக்கம்.